இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் தடுப்பு காவல் மரணங்கள் விசாரணை செய்வதற்கு சுஹாகாமிற்கு அதிகாரம் இல்லையா? விசாரணை செய்வதற்கான அதிகாரத்தை மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாம் கொண்டுள்ளது என்று அதன் ஆணையர் மஹ் வெங் குவாய் தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள விவகாரங்களை மட்டுமே விசாரிக்க முடியாதே தவிர மனித உரிமை மீறப்பட்டுள்ள இதர எந்த ஒரு விவகாரத்தையும் சுயமாக அல்லது தனது பிரதிநிதி மூலமாக விசாரணை செய்வதற்கு சுஹாகாமிற்கு அதன் சட்டம் முழு உரிமையையும் அதிகாரத்தையும் வழங்குவதாக மா வெங் குவாய் தெளிவுபடுத்தினார். சுருங்க சொன்னால், மனித உரிமை மீறப்பட்டுள்ள விவகாரம் குறித்து புகாருக்காக சுஹாகாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக புகார் கிடைப்பதற்கு முன்னதாகவே அது தனது புலன் விசாரணையை தொடங்க முடியும் என்று அவர் விளக்கினார். தடுப்பு காவல் மரணங்கள் தொடர்புடைய விசாரணைகள் சுஹாகாம் அதிகாரத்திற்கு உட்படவில்லை என்றும் எம் விஸ்வநாதன் என்பவர் கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிக்கையில் மஹ் வெங் குவாய் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் வரும் ஜனவரி 28 மாநிலத்தின் தைப்பூச விடுமுறையை ரத்து செய்ததன் மூலம் மந்திரி பசார் என்பவர் அனைத்து இனங்களையும் பிரதிநிதிக்கின்ற ஒரு தலைவர் என்ற தோட்டத்தை தற்காத்துக் கொள்வதற்கு தவறிவிட்டார் என்று அங்கத்தான் மூடாக்க அடிலானின் தகவல் பிரிவு தலைவர் ஐசுரின் அரிஃபின் தெரிவித்துள்ளார். இந்துக்கள் தங்களின் சமய விழாவை கொண்டாடவிருக்கும் இவ்வேளையில் சனுசியின் இந்த தன்முப்பான நடவடிக்கையின் மூலம் அவர் தன்னை ஓர் இனவாத தலைவர் என்பதை நிரூபித்துவிட்டார் என்று ஐசுரின் அரிஃபின் குறிப்பிட்டுள்ளார். பல்லினத்தவர்களை கொண்ட மலேசிய நாட்டில் கலாச்சாரம், இனம், சமயம் போன்ற அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்ள சனுசி தவறிவிட்டார். இது அவரின் தலைமையிலான கடா மாநில அரசாங்கத்தின் அரசியல் பொருளாதார நிலைத்தன்மைக்கு பெரும் பின்னடைவாகும் என்று ஐசுரின் அரிஃபின் நினைவுறுத்தினார். பொது உயர்கல்விக்கூடங்களுக்கு திரும்பும் மாணவர்கள் கொரோனா தடுப்பிற்கான மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டியதில்லை என்று கடந்த ஜனவரி 15 பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்திருப்பது பெற்றோர்களை அச்சமடைய செய்துள்ளது. நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் தினசரி எண்ணிக்கை 4 இலக்க எண்களுக்கு மாறியுள்ள வேளையில் பல்வேறு குடும்ப பின்னணி மற்றும் இட சூழலிலிருந்து மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகங்களுக்கு திரும்புகின்றனர். இவ்வாறு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டாய கொரோனா தடுப்பு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் பலர் அமைச்சர் இஸ்மாயில் சப்ரிக்கு இன்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 3346 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளையில் இன்று 11 மரணச்சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொரோனா தொடர்பில் இதுவரையில் 183801 சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தாம்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களில் சிலாங்கூரில் 950 சபாவில் 431 குவாலலம்பூரில் 390 ஜொஹூரில் 378 சரவாவில் 255 திரங்கானுவில் 179 நக்ரிசம்பிலாலில் 160 பினாங்கில் 90 பதிவாகியிருப்பதாக டாக்டர் நூர் விளக்கினார். ஊரடங்கு மற்றும் MCO உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள சூழலில் தனது மாநில மக்களின் பொருளாதார சிரமங்களை குறைப்பதற்கு முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்திருக்கும் சிலாங்கூர் மற்றும் பினாங்கு மாநிலங்களைப் போலவே ஜொஹோர் மாநில அரசாங்கமும் மக்களுக்கு உதவி திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று ஜொஹோர் ஜாசைக்கா தலைவர் லியு சின் தோங் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கும் 73 மில்லியன் வெள்ளி உதவி திட்டத்தை சிலாங்கூர் மாநில அரசு அறிவித்துள்ள வேளையில் 2 கோடி வெள்ளி திட்டத்தை பினாங்கு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட 3வது மாநிலமான ஜொஹூருக்கு பல்வேறு உதவி திட்டங்களை ஜொஹோர் மந்திரி பசார் டத்தோ ஹஸ்னி முகமது அறிவிக்க வேண்டும் என்று லியு சின் தோங் அறிவுறுத்தியுள்ளார். கரும்புள்ளிகள் முகப்பருக்களால் பிரச்சனையா? 20 நாட்களில் இப்பிரச்சனைக்கு தீர்வு. இன்றே வாங்கிடுங்கள் டபுள் பியூட்டி ஆக்னே சீரம். அரிப்பு வலி பக்க விளைவுகள் இல்லை. தினமும் இருவேளை பயன்படுத்துங்கள். இன்றே வாங்கிடுங்கள் டபுள் பியூட்டி ஆக்னே சீரம். டபுள் பியூட்டி, இனி ஜாலிதான் உங்கள் பியூட்டி. மலேசியாவில் இளையோர் சக்தியை ஒன்று திரட்டி முழுக்க முழுக்க இளையோர்களை கொண்ட ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிப்பதற்கு முயற்சித்து வரும்
மூவார் எம்பியும் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான சயித் சாடிக் சயித் அப்துல் ரஹ்மான் தமது புதிய கட்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து சங்கங்களின் பதிவு அலுவலகமான ROSற்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். தமது தலைமையிலான மூடா கட்சியின் விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கும் ROSன் முடிவு சீராய்வு செய்யப்பட வேண்டும் என்று கோரி சயித் சாடிக் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வழக்கு மனுவை சார்வு செய்துள்ளார். பிரபல வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசகன் வழக்கறிஞர் நிறுவனத்தின் மூலமாக இந்த வழக்கு மனுவை சயித் சாடிக் தாக்கல் செய்துள்ளார். மக்களின் சுகாதார பாதுகாப்பை முன்னிறுத்தி அமல்படுத்தப்பட்டுள்ள MCO உத்தரவை மதிக்க வேண்டும். மக்கள் வீட்டிலேயே இருப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ள இந்த MCO காலத்தில் போலீசாரின் சாலை தடுப்பிலிருந்து தப்பிப்பதற்கு அற்ப காரணங்களை முன்வைக்க வேண்டாம் என்று வாகன மூட்டிகளை பெட்டாலஞ்சொய்யா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நிக் இசானி முகமது ஃபைசால் கேட்டுக்கொண்டார். உணவு வாங்கச் செல்கிறேன் என்று பெரும்பாலோர் பொய்யுரைப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தங்களின் வீடமைப்பு பகுதியிலேயே நிறைய உணவகங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவர்கள் உணவை முதன்மை காரணமாக முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்து அவசர வேளைகளில் வெளியேறுவது தவறில்லை. அதேவேளையில் தங்கள் பயணத்திற்கான நோக்கம் குறித்து போலீசாரிடம் உண்மையை சொன்னால் அது குறித்து அவர்கள் பரிசீலிக்கக்கூடும். அற்ப காரணங்களை முன்வைத்தால் பாதி வழியிலேயே அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவர் என்று நிக் இசானி நினைவுறுத்தினார். மலேசியாவில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு காரணங்களினால் உயிர் இழந்த 19 நேபாளியர்களின் உடல்கள் சுமார் 3 மாத காலத்திற்கு பின்னர் நேற்று அவர்களின் தாயகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அவர்களின் உடல்கள் நேபாளிய ஏர்லைன்ஸ் மூலமாக கோலாலம்பூரிலிருந்து காத்மாண்டுவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஏஷியன்ஸ் நியூஸ் இன்டர்நேஷனல் செய்தி கூறுகிறது. உயிர் இழந்தவர்களில் பெரும்பாலோர் மலேசியாவில் பாதுகாவலர்களாக வேலை செய்தவர்கள் ஆவர். இன்னும் 37 நேபாளியர்களின் உடல்கள் கோரப்படாமல் இருப்பதாக கோலாலம்பூருக்கான நேபாளிய தூதரகம் கூறுகிறது. கடந்த ஆண்டு April 2ஆம் தேதி பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் ஜி ஜஸ்டிஸ் கெவினின் மரணத்தில் தொடர்புடையவர்களை சுவாராம் நிர்வாக இயக்குநர் சிவன் துரைசாமி இன்று கண்டித்துள்ளார். இந்த பிரச்சனையில் போலீஸ் துறை தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளது எனும் குற்றச்சாட்டுகள், போலீஸ் துறை புகார்கள் மற்றும் தவறான நடத்தை மீதான ஆணையத்தின் IPCMC தேவையை சுட்டிக்காட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜஸ்டிஸ் கெவின் மரணம் தொடர்பாக மலேசிய மனித உரிமைகள் ஆணையமான சுஹாகாம் நடத்திய ஆய்வின் முடிவின்படி கைது செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு கைதி இறந்து போனது பயங்கரமான ஒரு சம்பவமாகும் என்று கூறுகிறது. விசாரணை அடிப்படையில் ஜஸ்டிஸ் கெவின் தற்கொலைக்கு முயன்றார் என்பதால் அவரை கட்டுப்படுத்தும்படி மற்ற கைதிகளுக்கு போலீஸ் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு போலீஸ் அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் ஜஸ்டிஸ் கெவினை 2 கைதிகள் தாக்கியுள்ளனர். இறந்தவரின் விலா எலும்பு உட்பட பல காயங்கள் உடலில் காணப்பட்டுள்ளதாக தடயவியல் மருத்துவர் கூறுவதாக சிவன் துரைசாமி குற்றஞ்சாட்டுகிறார். பஹாங் பந்தோங் சிறைச்சாலை மற்றும் சிறைச்சாலை ஊழியர்களின் குடியிருப்பு பகுதியில் நாளை January 25ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் February 8ஆம் தேதி வரையில் EMCO எனும் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்படவிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று அறிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை கைதிகளுக்கு கொரோனா தடுப்பு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படவிருப்பதால் அவரது முக்கிய பகுதிகளிலும் EMCO உத்தரவு அமல்படுத்தப்படவிருக்கிறது என்று இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார். அம்னோவின் துணைத் தலைவரும் நக்ரேசம்பிலான் முன்னாள் மந்திரி பசாருமான டத்துஸ்ரீ முகமது ஹாசன் வருகின்ற 15ஆவது பொதுத் தேர்தலில் முவாஃபகாத் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று கூறப்படுகிறது. தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் இச்செய்தி குறித்து முகமது ஹாசானிடம் தொடர்பு கொண்டபோது அந்த செய்தியில் உண்மையில்லை என்றார். இதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமது கடையில் ஒரு வாடிக்கையாளர் கூட இல்லாத நிலையில் வாடிக்கையாளர்கள் இருந்ததை போல் போலீசார் தமக்கு சமன் வழங்கிவிட்டு சென்றிருப்பதாக மாது ஒருவர் கூறியுள்ள குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று ஜோகோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயோப் ஹான் மைடின் பிச்சை விளக்கம் அளித்துள்ளார். ஜலான் புசாத் கொமர்ஷியல் யயாசான் 3
சகமத் என்ற முகவரியில் தேநீர் கடையை நடத்தி வரும் 29 வயது மாதிற்கு கடந்த ஜனவரி 20 தேதி போலீசார் சம்மன் வழங்கியதாக அயூப் ஹான் தெரிவித்தார். அன்றைய தினம் அவரின் தேநீர் கடையில் அதிகமான வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவருந்தியதன் காரணமாகவே MCO உத்தரவை மீறியதற்காக அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. ஆனால் உணவகத்தில் தாம் தனி ஒரு நபராக அமர்ந்திருந்ததை போல் அந்த மாது வீடியோ காணொலி வெளியிட்டிருப்பது தமது அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக அவ்வாறு செய்திருக்கலாம் என்று அயூப் கான் விளக்கினார். சீனாவில் பள்ளிக்குள் நுழைந்து கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் சுட்டு வீழ்த்தினர். சீனாவின் தெற்கு பகுதியில் யூனான் மாநிலம் குன்மிங் நகரில் உள்ள பள்ளி ஒன்றில் நேற்று காலையில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. வழக்கம்போல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கையில் கத்தியுடன் வந்த நபர் பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மாணவர்கள் சிலரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் கிடைத்து அவ்விடத்திற்கு போலீசார் விரைந்தனர். அப்போது அந்த மர்ம நபர் மாணவர் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து பிணையாக பிடித்திருந்த போது அந்நபரை போலீசார் சுட்டு வீழ்த்தினர். இச்சம்பவத்தில் இரு மாணவர்கள் கடுமையாக காயம் அடைந்துள்ளனர். அமெரிக்காவின் பழம்பெரும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் லாரி கிங் காலமானார். அவருக்கு வயது 87. நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த லாரி கிங் கடந்த வாரம் கொரோனா கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சேடஸ் சேனாய் மெடிக்கல் சென்டரில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் பிரிந்தது. அமெரிக்காவில் வானொலி தொகுப்பாளராக நீண்ட காலமாக பணியாற்றியவர் லாரி கிங். உலக தலைவர்கள், ஹாலிவுட் திரைப்பட நட்சத்திரங்கள் உட்பட பலரை அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேர்காணல் செய்துள்ளார். இதற்காக பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டாக்டர் ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.